ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேவனுடைய திட்டத்திலிருந்து நாம் தப்ப முடியாது அப்படின்ற ஒரு தலைப்பை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வி கெனாட் எஸ்கேப் ஃப்ரம் த பிளான் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு தலைப்பு. இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு காரியத்தை நம்மளை செய்ய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, மேபி வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக நம்ம நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க நம்மள்ட்ட சில காரியங்களை செய்யுங்க, இதை எங்களுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ சில நம்மளால் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஓகேன்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஆனால் நம்மளுக்கு செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்கிறப்போ, இல்லை நம்ம செய்ய தவிர்க்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, சில காரியங்களை நம்ம செய்ய வேணான்னு விரும்புகிறப்போ, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதற்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுப்போம் இல்லையா. இது செய்ய முடியாதுங்க, எனக்கு இந்த குறைவு இருக்குது, இல்லை எனக்கு இந்த லிமிட்டேஷன் இருக்குது, அதனால் நான் அதை செய்ய முடியாது அப்படின்ட்டுலாம் நம்ம சில காரியங்கள்லேருந்து நம்ம பின்வாங்குவோம் இல்லையா. செய்ய முடியாது அப்படின்ட்டு நம்ம கை கழுவிடுவோம். அப்போது அதே போல் மனிதர்களும் வந்து என்ன நினைப்பாங்க, ஓகே சரி இவங்களால் இது செய்ய முடியல அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, சரி அவங்களால முடியல, இனிமேல் அவங்கள்ட்ட போய் திருப்பி திருப்பி அதை கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து அதை விலகிடுறோம் இல்லையா. இது வந்து ஒரு மனிதனும் வந்து இப்படி தான் வந்து நம்ம டீல் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் அப்படி டீல் பண்ண மாட்டார். அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவர் ஒரு காரியத்தை வந்து முன்குறிச்சிட்டார்னா நம்ம லைஃப்பில் செய்ய வேண்டும் என்று நிறைவேற்றும் பொழுது, இல்லை நம்மளோட வாழ்க்கைக்கு என்று ஒரு நோக்கத்தை அவர் முன்குறிச்சிட்டார்னா அந்த நோக்கத்திலிருந்து நம்ம ஒருபோதும் தப்ப முடியாது. நம்ம வந்து எவ்வளோதான் வழி விலகி விட்டு சென்றாலும், எவ்வளோதான் வந்து ஆண்டவர் விட்டு நம்ம வேறு திசையில் சென்று கொண்டிருந்தால் கூட, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து மறுபடியும் அவர் தன்னோடு சேர்த்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவருடைய வசனம் ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது. நீங்கள் வந்து ரோமர் 8:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் இப்படியாக எழுதுறார். என்ன சொல்கிறாரு, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போது ஆண்டவர் வந்து பாருங்களேன், யாரை தெரிஞ்சு கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்டவர்களை ஆண்டவர் வந்து தன்னுடைய காரியத்திற்காக, தன் நிறைவேற்றப் போகிற நோக்கத்துக்காக அழைக்கிறார். அப்போ அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி, நீதிமான்களாக்கினவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்றப்போ, அப்போ நீங்கள் அதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம், நம்மளோட வாழ்க்கைக்கென்று அவர் வைத்திருக்கிற நோக்கம் வந்து அதை வந்து ஒருபோதும் வந்து அதிலிருந்து நம்மளால் தப்ப முடியாது. ஏன்னா நம்ம வந்து முன்குறிக்கப்பட்டிருந்தால், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டிருந்தால், அழைக்கப்பட்டிருந்தால், அந்த அழைப்பை மீறி நம்மளால் எந்த காரியமும் இந்த உலகத்தில் செய்ய முடியாதுன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கணும்னா, நீங்கள் வேதத்தில் பார்க்குறப்போ, நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசி முதலாவது எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எரேமியா புஸ்தகம் 1 நீங்கள் படிக்கிறப்போ ஆண்டவர் வந்து அதில் வந்து எரேமியா குறித்து சொல்கிறார், உன் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னே நான் உன்னை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன்ட்டு சொல்கிறாரு. ஆனால் எரேமியா வந்து என்ன சொல்கிறாரு, அதற்கு மறுமொழி வந்து, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் ஆண்டவரேன், நான் போய் எப்படி வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், என்ன இந்த மக்கள் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அங்கே வந்து அந்த எக்ஸ்கியூஸை வந்து ஓவர் ரைட் பண்ணுறார் இல்லையா. எரேமியா கொடுத்த எக்ஸ்கியூஸ் வந்து, நான் வந்து சிறு பிள்ளையாக இருக்கிறேனே, நான் வந்து வயது குறைவுள்ளவனாக இருக்கிறேனே அப்படின்றப்பெல்லாம் ஆண்டவர் வந்து பொறுப்படுத்தலை. அப்போ அதே போல் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோனா. ஸோ யோனாவை நீங்கள் பார்க்குறப்போ, நீங்கள் யோனா புஸ்தகம் படிக்கிறப்போ, யோனாவுக்கு வந்து என்ன நிலைமைனா, ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு மாறாக செயல்பட்டார் இல்லையா. நினைவுக்கு போக சொன்னார், ஆனால் நினைவுக்கு போகாமல் தர்சீஷுக்கு போனார். ஆனால் ஆண்டவர் வந்து சும்மா இல்லை இல்லையா, தர்சீஷுக்கு போகிற யோனாவை கடலில் ஒரு புயல் மூலமாக சந்திக்கிறாரு, 3 மீன் வயிற்றில் இருக்கும்படி செய்கிறாரு. மறுபடியும் யோனா ஆண்டவருடைய பாதைக்கு வரும் வரைக்கும் ஆண்டவர் வந்து அவரை சும்மா விடலை. அப்போது இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறப்போ, நம்மளோட வாழ்க்கையில் இப்போ நம்ம வந்து வயது கம்மியாக இருக்கிறோம், இல்லை வந்து நம்மளுக்கு அனுபவம் பத்தலை அப்படின்ற எக்ஸ்கியூஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போனோன்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்கியூசஸ்லாம் ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்கிறதே கிடையாது. அதே போல் யோனாவை போல் நம்ம வழி விலகி சென்றிருந்தால் கூட, நம்மளை மறுபடியும் எப்படி தன்னுடைய பாதைக்கு அழைத்து கொண்டு வந்து தான் நிறைவேற்ற வேண்டிய நோக்கங்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். அடுத்து 3 ஒரு நபரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மோசே.
நீங்கள் யாத்திராகமம் 3 படிக்கிறப்போ அதில் தான் மோசேக்கு ஆண்டவர் வந்து அழைக்கிறார் இல்லையா. எதற்கு 80 மோசேயை வந்து 80 இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து நீ எகிப்துக்கு போய் நீ என்னுடைய மக்களை மீட்டு கொண்டு வரணுன்ட்டு அழைக்கிறப்போ மோசேயை வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறார், நான் வந்து திக்குவாய் உள்ளவனாக இருக்கிறேன், என்னை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நான் எப்படி போய் பார்வோன் இடத்துல பேச முடியும் அப்படின்ட்டு மறுபடியும் மோசேயை வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குறப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்காத, நான் உன்னோடு இருக்க போகிறேன், நீ போய் செய்கின்றார் இல்லையா. அதே போல் நீங்கள் அடுத்து பேதுரு யோசித்து பாருங்களேன். ஆண்டவரோடு இருந்த சீஷன் ஆகிய பேதுரு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தவர் அவர். ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு, அந்த ராத்திரியில் ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையப்படும் முன்பாக அந்த ராத்திரியில் அவர் பிடிக்கப்பட்டு போகும் பொழுது பேதுரு 3 ஆண்டவரை மறுதளித்தார். அப்போ அவர் ஒரு மறுதளித்த மனிதனை ஆண்டவர் மறுபடியுமாக எடுத்து, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ உண்மையில் என்னுடைய சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார்னா, அப்போ ஆண்டவர் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை முன்குறிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுஷன் வந்து வயது குறைந்தவனாக இருந்தாலும் சரி, இல்லை வயது முதிர்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவருடைய திசையை விட்டு வழி விலகி போகிறவனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்டவரை மறுதளித்தவனாக இருந்தால் கூட சரி, ஆண்டவர் நினைத்த காரியத்தை எந்த நேரத்தில் எப்படி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணுன்னா அப்போஸ்தலர் ஆகிய பவுல். ஸோ பவுல் வந்து சவுலாக இருக்கும் பொழுது திருச்சபையை துன்பப்படுத்தினவர் இல்லையா. திருச்சபை மக்களை, அதாவது கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை அவர் வந்து அவ்வளோ துன்புறுத்தினவர். அப்போ அவரை வந்து ஆண்டவர் வந்து மாற்றுகிறார் இல்லையா, தன்னுடைய பாத்திரமாக, தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமாக மாற்றுகிறார். அப்போது ஒரு சபையை வந்து துன்பப்படுத்தின ஒரு மனிதனை ஆண்டவர் மாற்றி அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ இந்த 5 எக்ஸாம்பிள் நான் சொன்னது போல் வயது ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது இல்லையா, நம்மளுடைய பேக்ரவுண்டு ஒரு பொருட்டே கிடையாது, அதே போல் நம்ம செய்த தவறுகள் ஒரு பொருட்டே கிடையாது, நம்ம வழி விலகி விட்டு சென்றிருந்தால் அது ஒரு பொருட்டே கிடையாது, நம்ம மறுதளிச்சிருந்தால் அது கூட பொருட்டே கிடையாது. அப்போது இப்படிலாம் வந்து குறைவுகள் உள்ள மனிதர்களை தான் ஆண்டவர் வந்து எடுத்து பயன்படுத்தினார். அதனால தான் அவரோட வசனம் நான் முதல் சொன்னது போல் இந்த ரோமர் 8:30 என்ன சொல்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்போ இவங்க எல்லாமே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் இல்லையா. ஆண்டவர் வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் இந்தந்த காரியத்தை செய்ய வேண்டும், இவர்கள் மூலமாக என்னுடைய நாமத்துக்கு இப்படி நான் மகிமை கொண்டு வருவேன்ட்டு எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன், அப்போ இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்கிற அழைப்பு என்ன? இன்றைக்கி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அவர் சிலுவையில் சகலவற்றையும் மேற்கொண்டார், நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிட்டார், நம்மளுடைய பாவங்களுக்குரிய அந்த எல்லா பரிகாரத்தையும் ஆண்டவரே செலுத்திட்டார். இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் கிருபையினால் நம்ம இலவசமாய் நம்ம வந்து மீட்பை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிற அழைப்பு என்ன, நம்மளை எதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மத்திய 28:19-20 என்ன சொல்கிறது, ஆண்டவர் கடைசியாக அவர் வந்து சொன்ன ஒரு கட்டளை என்னென்னா, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த ஒரு கட்டளை தாங்க ஆண்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும், அதாவது ஆண்டவரை விசுவாசிக்கிற எந்த ஒரு பிள்ளைக்கும், எந்த ஒரு விசுவாசிக்கும் அவர் கொடுக்குற ஒரு அழைப்பு என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் நம்ம வாழும் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இன்னொன்று, கிறிஸ்துவை பற்றி நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அந்த அவசியம். இந்த 2 காரியங்களையும் நம்ம செய்கிறது தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அழைப்பு. ஒருவேளை இன்றைக்கி நம்ம இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், மெக்கானிக்காக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், எந்த ப்ரொஃபஷனாக நம்ம இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளையாக நானும் நீங்களும் இருந்தோம்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களாக, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு உண்மையான விசுவாசியாக நானும் நீங்களும் இருந்தோன்னா, ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது நம்ம எப்படி சிறந்த வேலை செய்கிறோமோ, இல்லை எப்படி நம்ம ரொம்ப சிறந்து படிக்கிறோமோ, எப்படி நம்ம ரொம்ப சிறந்து ஒரு சிறந்த கல்விமானாக இருக்கிறோமா, இல்லை பெரிய செல்வந்தனாக இருக்கிறோமான்னு ஆண்டவர் பார்க்கல.
ஏன்னா இந்த உலகத்திலிருந்து நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம கொண்டு போக போகிற ஒரே செல்வாக்கு எது தெரியுமா? ஆண்டவருக்காக நானும் நீங்களும் எத்தனை ஆத்துமாக்களை அவருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அப்போ அந்த ஆத்துமாக்களின் எண்ணிக்கை தான் இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் பரலோகத்தில் நம்மளுடைய கணக்காக எடுத்துக்கொள்ளப்படும். நான் ஒருவேளை நிறைய மார்க் வாங்கியிருக்கலாம், நான் ஒருவேளை கை நிறைய சம்பாதிக்கலாம், ஒருவேளை எனக்கு செல்வ செழிப்பு இந்த உலகத்தில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்காக நான் ஒரு ஆத்மாவை கூட ஆயத்தப்படுத்தாமல் நான் இந்த உலகத்தை விட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகத்தில் எனக்கு என்னுடைய கணக்கு ஜீரோ தான் அப்போது, இல்லையா? ஏன்னா பரலோகத்தில் செல்லக்கூடிய ஒரே கரன்சி வந்து சோல்ஸ் தான், நம்பர் ஆஃப் சோல்ஸ், ஆத்மாக்கள். எத்தனை ஆத்மாக்களை நானும் நீங்களும் ஆண்டவருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தணும்ன்றது தான் மிக முக்கியமான அழைப்பாக இருக்குது. அப்போ இந்த நாளில் நம்ம வந்து யோசிக்கலாம், ஒருவேளை அப்போ ஆண்டவர் என்னோடய வாழ்க்கையை என்னையும் எடுத்து பயன்படுத்த முடியுமா அப்படின்ட்டு நானும் நீங்களும் யோசித்துட்டு இருந்தோன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 9:37-38 பார்க்குறப்போ ஆண்டவர் வந்து அழைப்பை வைக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம்ன்றாரு. அப்போ இந்த உலகத்தில் இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது, ஆண்டவரை பற்றின அந்த அறிமுகம் இல்லாதவர்களாக, அந்த சுவிசேஷத்தை எப்படி அவர்களுடைய பாவத்துக்கு ஒரு விமோச்சனம் உண்டு, எப்படி அவர்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் மீண்டு கொள்ள முடியும்ன்று தெரியாமலே எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்குறார் அப்போ, இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கொள்ளுவோமா, அதை பயன்படுத்துகிறோமா அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. அப்போ நம்மளை ஆண்டவர் வந்து ஒரு காரியத்துக்காக அழைக்கிறார் அப்படின்றப்போ அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தான் ஒரு வசனம் நம்மளுக்கு ஞாபகம் வருது, இல்லையா? ரோமர் 8:28 என்ன சொல்கிறது, தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்களாக, தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் நம்ம அன்பு செலுத்தும் பொழுது சகலத்தையும் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறார் என்கிற அந்த வாக்கு தத்துவத்தை நானும் நீங்களும் சுதந்திரத்துக் கொள்கிறோம். அப்போ இந்த நாளில் ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லையா? தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கைக்கென்று, உங்களுடைய வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டம் வந்து எல்லாமே வந்து கடைசியில் எதில் போய் முடியுதுன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று நம்ம அனைவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கத்துக்கு நேராக தான் எல்லாமே பயணிக்கும். அப்போது இதை தவிர்த்து வேறு எந்த காரியத்துக்கும் வந்து ஆண்டவர் வந்து செய்ய போகிறதில்லை. ஏன்னா அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, இனிமே வரப்போகிற தேவனாக இருக்கிறார், இல்லையா? அவர் 2வது வருகையில் வரும் பொழுது அவரை சந்திக்கிறதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாகணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது, நம்மளுடைய அழைப்பாக இருக்கிறது. அப்போ அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் சொன்னீங்களே, என்னையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க, அந்த அறுப்புக்கு நானும் ஒரு வேலையாட்களாக வரேன், நானும் ஒரு வேலையாளாக உங்களுடைய ராஜ்யத்துக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் சொன்ன மாதிரி நம்ம எந்த வேலை கூட பார்க்கலாம், நம்மளுடைய ப்ரொஃபஷனையும் ஆண்டவருக்காக நம்ம செய்கிற காரியத்தையும் நம்ம என்றைக்குமே மிக்ஸ் பண்ணவே கூடாது. நம்ம வந்து இது ஒரு தனி லைன், அது ஒரு தனி லைனுன்ற மாதிரி இல்லாமல் நம்மளுடைய அடிப்படை வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம், ஆண்டவருடைய பிள்ளைக்கு அடிப்படையான ஒரு காரியம் கர்த்தரை குறித்து நான் சொல்லுவேன். கர்த்தரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியம், அப்படின்ற ஒரு அந்த ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு நமக்கு இருந்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்ய நினைத்த காரியங்கள், நம்மளோட வாழ்க்கையை கொண்டு அவர் செய்ய நினைத்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். யூ ஆல் ஹாவ் எ பிளெஸ்ஸர் அண்ட் அ ஹாப்பி டே. காட் பிளெஸ் யூ.